சில சமூக அக்கறை கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? ஹஜ்ஜுடைய காலங்களில் ஏழைகளுக்கு அதிகமான இறைச்சிகள் கிடைக்கிறது. நாம் வித்தியாசமாக என்ன செய்வோம்? வீட்டு சாமான்களை வாங்கி கொடுப்போம், மாத சாமான்களை வாங்கி கொடுப்போம். அவர்களுடைய எண்ணங்கள் பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் எத்தனை கோடிகள் செலவழித்தாலும் உதஷியாவுடைய நீயத்தோடு அறுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு ஆட்டுக்கு சரிசமமாக வர முடியாது. மின் பஹீமத்தில் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகம் இராஃபதுத்தம் அறுக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் மாட்டை வாங்கி சதக்காவாக கொடுத்து விட்டான், உதஷியாவுடைய எந்த ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டாது, சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து அந்த இறைச்சியை பங்கு போட வேண்டும். அந்த பணத்தை வேறு சதகாவாக கொடுத்தால் வெறும் ஒரு சதகாவுடைய நன்மைதான் கிடைக்குமே ஒழிய உதவியாவுடைய எந்த ஒரு சம்மதமும் இருக்க மாட்டாது. ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது ஏழு ஆட்டினுடைய தலையை வெட்டுவதற்கு சரிசமம். ஒரு மாட்டை ஏழு மனிதர்கள் ஒன்று சேர்ந்து எப்படி கொடுக்க முடியுமோ அதே போன்று ஒரு மனிதருக்கு ஒரு மாட்டை ஏழு நீயத்துகளுக்காக வேண்டி அறுக்கலாம். உதஹியாவுடைய நீயத்தோடு, அகைக்காவுடைய நீயத்தோடு, கப்பாரா நதிர் இது போன்ற நீயத்துகளோடு அறுக்கலாம். நான் உதஹியா கொடுக்க வேண்டும், எனக்கு ரெண்டு மகன்மார்களும் ஒரு மகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதுவரை நான் அகைக்கா கொடுக்கவில்லை, உதஹியாவுடைய ஒரு பங்கு, முதலாவது ஆண் பிள்ளையுடைய அக்கைக்காவுடைய ரெண்டு பங்கு, இரண்டாவது ஆண் பிள்ளையுடைய அக்கைக்காவுடைய இரண்டு பங்கு, பெண் பிள்ளையுடைய ஒரு பங்கு நான் நேர்ச்சியும் கொடுக்க வேண்டும். இந்த ஏழு நீயத்துகளுக்காக வேண்டிய ஒரு மாட்டை அறுத்தால் ஏழு நீயத்துகளும் கபூல் செய்யப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதனால் அக்கைக்காவுடைய முழு நன்மையும் எங்களுக்கு கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். ஆனால் தனித்தனி ஆடாக அறுப்பது தான் சிறப்பு குறை விடயம். ஆனால் நன்மை கிடைக்குமா என்றால் பூர்த்தியான நன்மை கிடைக்கும். அப்பைக்காவை பொறுத்த வகையில் மோத்து வரை எங்களோடு குழிவு கொண்டிருக்கும். மோத்து வரை பருவதை எத்தும் வரை எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பராமரித்தவர்கள் எங்களுடைய அப்பைக்காவை நிறைவு செய்வார்கள். பருவதை எத்தியதற்கு பின்னால் என்னுடைய அப்பைக்காவுக்கு நான் தான் பொறுப்புதாரி. எனக்கு இப்பொழுது 100 வயதாகிறது, நான் இன்னும் அகைக்கா கொடுக்கவில்லை என்றால் இப்பொழுது எனக்கு அகைக்கா கொடுக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாயுடைய பெயரில், தந்தையுடைய பெயரில், பாட்டனுடைய பெயரில் என்று நிறைய பேர் உதவியா கொடுப்பார். ஒரு மனிதருடைய பெயரில் நாம் உதவியா கொடுக்கிறோம் என்றால் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் உதவியா கொடுக்க முடியாது. இதுதான் ஷாஃபி மதுஹபில் உறுதியாக சொல்லப்பட்ட பதுவா. உம்மாவுடைய பெயரில், மாப்பாவுடைய பெயரில் கொடுக்கிறேனா? அவர்கள் உயிரோடு இருந்தால் அனுமதி வாங்கிவிட்டு தான் அவருடைய பெயரில் கொடுக்க வேண்டும். பப்பாத்தானுடைய பெயரில் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் கொடுக்க முடியாது. உங்களுடைய தாய் தந்தையர்கள் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்களா? அனுமதி கேட்டு வையுங்கள். இப்பொழுது எனக்கு வசதி இல்லை, பின்னால் ஒரு காலத்தில் எனக்கு வசதி வந்தால் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய பெயரில் நான் உதவியா கொடுக்கிறேன். அவர்கள் சரி என்று அனுமதித்தால் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய பெயர்களில் உங்களுக்கு தாராளமாக உதவியா கொடுக்கலாம். பிறக்க இருக்கின்ற பிள்ளைக்கு உதவியா கொடுக்க முடியாது, அதைக்காவும் கொடுக்க முடியாது, பிறந்ததற்கு பின்னால் தான் கொடுக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உதவியாவுடைய இறைச்சியை எப்படி பங்கு போடுவது? கொஞ்சமாவது சதகா செய்வது வாஜிப். ஆனால் மிக சிறப்பு புரிய விடம் மூன்றில் ஒன்றை சதகா செய்வது, மூன்றில் ஒன்றை ஹதியா செய்வது, மூன்றில் ஒன்றை தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி எடுத்துக்கொள்வது. உதஹியாவுடைய இறைச்சிக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்களில் புகராக்கள் தான். முஸ்லிமான மனிதர்களில் யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உதஹியாவுடைய இறைச்சிக்கு சொந்தக்காரர்கள். ஏழைகளுக்கு கொடுத்ததற்கு பின்னால் நடுத்தரமான மக்களுக்கு, செல்வந்தர்களுக்கு உதஹியாவுடைய இறைச்சியை தாராளமாக கொடுக்கலாம். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதஹியாவுடைய இறைச்சியை கொடுக்க முடியுமா? முடியாதா? இது விஷயத்தில் ஆழமான இஸ்திலாம், கருத்து வேற்றுமை உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. மிக சிறந்த ஒரு கருத்து தான், நேரடியாக உதஹியாவுடைய இறைச்சியை கொடுக்க கூடாது. இன்னொருவருடைய உதவியா எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது, இப்பொழுது அந்த இறைச்சி அவருக்கு கொடுக்கலாம், சமைத்தும் கொடுக்கலாம், பிரச்சனை அல்ல. நேரடியாக என்னுடைய மாட்டியலுடைய உதவியாவுடைய இறைச்சியில் இருந்து அவருக்கு கொடுக்க கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உதவியாவுடைய இறைச்சியை விற்பனை